ஐயா, தயவு செய்து நம் மாண்புமிகு துணை சபாநாயகர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். மியூசிக் போடலாம், மியூசிக் போட்டதான் பிள்ளைங்க அமைதியா இருப்பாங்க. சவுண்ட் ஆஃப் மியூசிக். நம்முடைய பேராயர் அவர்கள் அதை தான் அணிவிக்கிறேன், அந்தந்த பக்கம் கரெக்டா நினைங்க. பேராயர் அவர்கள் ஒரு பவுன் தங்க நாணயத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார்கள். பழத்தட்டினை நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அணிவிப்பார்கள். மொமெண்டோவினை உதவி தலைவர் ஐயா அவர்கள் மொமெண்டோ மட்டும் கொடுங்க. கிஃப்டின வந்து நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஆபீசர் அம்மா அவர்கள் கொடுப்பார்கள். தயவு செய்து எல்லாரும் அமர்ந்தால் இவர் அப்படியே நிற்பாரு. இப்பொழுது அவருக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்படும். வாழ்த்து மடல் வாசித்தவுடன் அதை நம்முடைய தாளாளரும் முன்னாள் செயலாளரையாவும் அதை வழங்குவார்கள். சீக்கிரம் வாசி வாழ்த்து மடல நீங்க பின்னால ஸ்கிரீன்ல போடணும். நீங்க மாணவ மாணவியர்கள் கவிதை ஆக்கம் மா செல்வி
அடுத்ததாக பணி நிறைவு செய்பவர்கள் திருமதி சுமங்கலா செல்வி ஆசிரியர் அவர்கள், தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார்கள். அவருடைய சிறப்புகளை வாழ்த்திலே சொல்வார்கள். இப்பொழுது சுமங்கலா செல்வின் ஆசிரியர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படி நம்முடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்கள், அவர்களுக்கு தங்க நாணய பரிசினை பேராயர் அவர்கள், பழத்தட்டினை முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், நினைவு பரிசினை உதவி தலைவர் அவர்கள், 125ஆம் ஆண்டின் கிப்டினை ப்ராப்பர்ட்டி ஆபீசர் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுடைய சிறப்பினை அவர்களுக்கு பாராட்டு மலர் வாசிக்கப்படும். தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெறும் திருமதி சுமங்கலா செல்வின் அவர்களுக்கு வாசித்து அளித்த பணி நிறைவு பாராட்டு மலர். நம் டேனிஷ் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியரான அருமை நாயகம் ஐயாவின் குடும்பத்தில் இருந்து வந்த குலவிளக்கை தூத்துக்குடி புதியம்புத்தூர் அளித்த நல் முத்தே, செயலில் நேர்மை, பணியில் உண்மை, எண்ணத்தில் துணிவு, நடையில் நளினம், உடையில் வசீகரம் என நடமாடும் கவிதையால் பணியாற்றினீர் நீவீர் இப்பள்ளியில். உன் நிழல் தொட்டு தந்த பனங்கிழங்குகளும் சர்க்கரை வள்ளியாய் எங்கள் நாவுகளில் இனித்தன. அம்மையும் அப்பனும் எழுந்தருளும் உலா போல் என்றும் செல்வின் அண்ணனுடன் மட்டுமே தரிசனம். பள்ளிக்கு வரும் நேரம் மட்டுமல்ல, எங்கு உண்மை கண்ட சொல்லல் வல்ல சோர்வில அஞ்சா உம்மை இகழ்வெல்ல
தமிழ் போல என்றென்று வாழ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். முன்னாள் செயலர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தது நம் பள்ளியில் லேப் அசிஸ்டன்ட், ஆய்வக உதவியாளராக, எழுத்தராக, தலைமை எழுத்தராக எல்லா நிலைகளிலும் பள்ளியினுடைய செயல்பாடுகளில் உறுதுணையாக இருந்து பணிநிறைவு செய்திருக்கின்ற திரு ஏ ஜே சவுந்தரராஜன் அவர்களுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. அவர்களை நம்முடைய பேராயர் அவர்கள், நம்முடைய துணை சபாநாயகர் சால்வை அணிப்பார்கள். பேராயர் அவர்களுக்கு தங்க நாணயம் பரிசு வழங்குவார்கள். நம்முடைய முதன்மை கல்வியாளர் ஐயா அவர்கள் பழத்தட்டினை வழங்குவார்கள். உதவி தலைவர் நினைவு பரிசினை வழங்குவார்கள். கிஃப்ட் என ப்ராப்பர்ட்டி அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்படுகிறது. ஏ ஜே சவுந்தரராஜன், ஆய்வக உதவியாளர். அனைவராலும் அண்ணா என்று அழைக்கப்படும் சவுந்தர் அண்ணனுக்கு பணிநிறைவு பாராட்டு விழா. ஜெயத்துடன் வாழ்ந்த ஜெயசிவன் ஐயாவிற்கும், கிறிஸ்துவின் வளர்ப்பில் வளர்ந்த கிறிஸ்டி அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாய் பிறந்து சவுந்தர் என்ற பெயருடன் அழகும் அறிவும் கொண்ட அண்ணன் ஒன்றாம் வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை டிஎம் பள்ளியில் கல்வி பயின்று நற்பண்புடன் ஒழுக்கத்தையும் தெய்வ பயத்துடன் ஆனாலெல்லாம் இறை அன்பை பெற்றவராய் இன்முகத்துடன் பணியாற்றினீர். மற்றவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர், தேடி சென்று உதவி செய்யும் பண்பாளர். தான் மாணவனெல்லாம் மற்றவர்களுக்கு ஒளியாக உப்பாக வாழ்ந்து காட்டியவர். கல்லூரி படிப்பை முடித்து பெங்களூரிலும் சென்னையிலும் சீரிய பணியாற்றினீர். ஆண்டவர் அழைப்பை ஏற்று டேனிஷ் மிஷன் பள்ளியின் அலுவலக ஊழியராய் பதவி ஏற்று சுணக்கமின்றி பணியாற்றிய பெருமைக்குரியவர். அண்ணாவின் முகத்தில் எப்போதும் ஒரு சாந்தம். கனிவை கண்ட உன் முகத்தில் நான் கோபத்தை இன்னும் கண்டதில்லை. அனைவரின் அன்பை பெற்ற அண்ணன், நடையில் ஒரு நிதானம், பேச்சில் ஒரு அமைதி. எங்களுக்கு வேண்டிய அலுவலக பணிகளை தலையிட்டு முடித்திடுவீர். கடவுளின் வார்த்தையை உலகிற்கு ஊழியத்தால் தாங்கிய அண்ணன், அழகான மனைவி, அன்பான குடும்பம். உங்கள் ஓய்வு நாளை பயனுள்ள நாளாய் ஆண்டவரின் ஊழியத்தை தாங்கி சாட்சியாக வாழ்வீர். எல்லா பலமும் பெற்றிடுவீர். வாழ்த்த வயதில்லை. இறைவேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. காலாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், கவிதையாக ரோஸ்வீல் மார்க்கெட் இருந்தால் பட்டதாரி ஆசிரியர் முன்னாள் செயலாளர்களும் நம்முடைய தாளாளர்களும் பயன்பாடு பணி நிறைவு செய்கின்ற திருமதி ஐடா புனிதவதி, வரலாற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் தங்க நாணய பரிசினை வழங்குவார்கள். நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பழத்தட்டினை வழங்குவார்கள். நம்முடைய உதவி தலைவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை, இந்த ஆண்டிற்கான பரிசினை நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸர் வழங்குவார். வாசிக்கலாம். நூற்றி 125வது
உன்னில் சிறியவர் நாங்கள் எனினும் வாழ்த்துகிறோம் உன்னை நன்னலம் பெறவே. ஆம், உன்னில் சிறியவர் நாங்கள் எனினும் வாழ்த்துகிறோம் உன்னை நன்னலம் பெறவே. ஆண்டவன் திருவருளாலே மண்ணில் மகிழ்வுடன் வாழ்க பல்லாண்டு. புவியிலே புனிதமான இடங்கள் இரண்டு, ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பழையின் வகுப்பறை. ஆம், ஐடா புனிதவதியாய் இந்த இரண்டிலும் தவழ்ந்தவன் நீ. 125 ஆண்டு கால வரலாற்று மிக்க இப்பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் நீ. டேனிஷ் வரலாற்று துறையில் வரலாறு படைத்த ஒரே பெண் ஆசிரியர் நீ. வேதியியலில் மோகம் கொண்டாலும் வரலாற்றில் ஆர்வம் கொண்டவள் நீ. ஆம், வேதியியலில் ஆர்வம் கொண்டாலும் வரலாற்றில் மோகம் கொண்டவள் நீ. கடலூரில் தவழ்ந்து விருதையில் பணியமர்ந்து திருவண்ணாமலையில் தடம் பதித்தவள். ஒரு சில ஆண்டுகள் பணிபுரியவே முணுமுணுக்கும் நபர்களுக்கு இடையே 29 ஆண்டுகள் பணிபுரிந்தும் முகங்களில் மலர்ச்சி மறையவில்லை. எத்தனை துன்பங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை எத்தனை போராட்டங்கள், ஆனாலும் நீ ஃபீனிக்ஸ் தான். மீண்டும் மீண்டும் புன்னகையுடன் எழுந்து வருகிறாயே. தாய்மையின் இலக்கணமாய், பக்தியில் சிறந்தவளாய், பணியிடத்தில் உண்மையாய், சினம் கொள்வதிலும் முதன்மையாய், அலரும் அலார சத்தம் ஏதுமின்றி இனி அமைதியாகவே விடிய போகிறது உன் அதிகாரை பொழுதுகள். அவசரமாய் சமையல் செய்து ஆட்டோவிற்கு காத்திருந்து பதிவேட்டில் கையெழுத்து இட இனி தேவையில்லை. பாடங்கள் முடித்திடவும், தேர்வுகள் நடத்திடவும், முடிவுகளுக்கு காத்திருக்கவும், தேர்ச்சி சதவிகிதத்திற்கு பதிலளிக்கவும் இனி அவசியமே இல்லை. மழை நாட்களில் காலை வேளையில் விடுமுறைக்காக இனி செய்தி பார்க்க வேண்டாம். ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக பருகிடலாம் இனி சூடான காஃபியினை. இத்தனை காலம் ஓடியதெல்லாம் பள்ளி பணிக்கு என்றால் இனி வரும் காலங்கள் ஓட வேண்டும் தெய்வ பணிக்கென்று. ஆம், தெய்வ பணிக்கென்று. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க பல்லாண்டு, வாழிய வாழியவே. இங்கனம் தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், கவிதை ஆக்கம் ஆ தயனிஷா, முதுகலை தமிழ் ஆசிரியர். அடுத்ததாக பணி நிறைவு செய்கின்ற நம் பள்ளியின் வணிகவியல் முதுகலை ஆசிரியர் ஆபிரகாம் போஸ் கென்னடி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை முன்னாக அழைக்கிறேன். துணை சபாநாயகர் ஐயா அவர்கள், அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அவர்களை வாழ்த்துகிறார்கள். பேராயர் ஐயா அவர்கள் தங்க நாணய பரிசினை வழங்குகிறார்கள். நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பழத்தட்டினை. மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை, 25, 11, 24 திங்கட்கிழமை பணி நிறைவு பாராட்டு விழா. திரு ஆர் ஆபிரகாம் போஸ் கென்னடி தொழிற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தில் இப்பூ உலகில் திரு ரத்தினம் பூஷணம் இணையோருக்கு 6வது மகனாக 5 ஆணாய் 4 பெண்ணாய் நவரத்னத்தில் ஓர் ரத்தினமாய் கொத்தந்த வாடியில் 1964 பிறந்தீர். வடகிழக்கு வட்டகையில் வளமாய் கல்வி பயின்று உயர்கல்வியை டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியில் சிறப்பாய் முடித்தீர். ஊரிசு கல்லூரியில் உயர்கல்வி பெற்றீர். நம் டேனிஷ் மிஷன் பள்ளியில் நல் ஆசிரியராய் 13/12/1989 பணியேற்றீர். அன்று முதல் சிறந்த ஆசானாய் தொடர்ந்தீர். ஜெயந்தி ஷீலாவுடன் இல்லற வாழ்வில் இணைந்தீர்.
முத்தாய் மூன்று பெண் குழந்தைகளை பெற்று முழக்காலில் ஜபத்துடன் ஜெயத்துடன் வாழ்ந்தவர் நீர். முத்தாய் மூன்று பெண் குழந்தைகளை பெற்று முழக்காலில் ஜபத்துடன் ஜெயத்துடன் வாழ்ந்தவர் நீர். மஞ்சள் காமாலைக்கு மருந்தில்லா காலத்தில் மருந்து கண்டு குணமாகிய மகத்துவமான குடும்பத்தில் மகனாய் பிறந்தது மட்டில்லா பெருமையே உமக்கு. உம் பெற்றோர் போல் உம்மை நம்பி வந்தோருக்கு எப்போதும் உதவும் கரமாய் வாழ்ந்தவர் நீர். காலை வழிபாட்டில் உம் தேவ செய்தி கடவுள் கொடுக்கும் அருமருந்து எங்களுக்கு. வேதத்தின் ஞானம் பெற்று விவிலியத்தின் சிறப்பை உணர்ந்து செயல்பட்டவர் நீர். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடன் ஜப வீரனாய் நின்று எண்ணற்ற பாடல்களால் எங்களை கவர்ந்து திருச்சபை பள்ளி வீடு என திறமையுடன் உழைத்தவர் நீர். வகுப்பறையில் வணிகவியல் துறையில் வாழ்வழிக்கும் ஆசானாய் மாணவர்க்கு வர்த்தகத்தை போதித்து வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டியவர் நீர். வர்த்தகத்தை போதித்து வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டியவர் நீர். உம் நடையில் பொறுமை, உடையில் எளிமை, முகத்தில் புன்னகை, பேசுவதில் பணிவு, பழகுவதில் நட்பு, செயலில் சிறப்பு என நின்றவர் நீர். நம் பள்ளியில் எல்லாருக்கும் சகோதரனாய் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் எளிமையான வாழ்வை ஏற்றமாய் வாழ்ந்தீர். 34 ஆண்டுகள் முழுமையாய் பணி சிறந்தீர். 34 ஆண்டுகள் முழுமையாய் பணி சிறந்தீர். ஆபிரகாம் போல அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றீர். கென்னடி என்றால் வலிமை தலைமை. ஆம், உன் பெயருக்கு ஏற்ப வலிமை உடைய தலைவராக கிருபை நிறை கடவுளின் கிராம ஊழியத்தை கிரமமாய் செய்த ஊழியர்களையும் தாங்கியவர் நீர். கிருபை நிறை கடவுளின் கிராம ஊழியத்தை கிரமமாய் செய்த ஊழியர்களையும் தாங்கியவர் நீர். இனி ஆண்டவரின் திருப்பணிக்காய் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு இதுவரை ஆசிரியராய் இனி ஊழியராய் கடவுளின் ஊழியராய் உன் குடும்பத்தாருடன் மகிழ்ந்து வாழ்வேன். நம் பள்ளியின் 125ஆம் ஆண்டில் ஓய்வு பெறுவது உமக்கு பெருமையே. ஆனால் உமக்கு ஓய்வு இல்லை. உன் பணி தொடரட்டும். உடல் நலம் பெற்று உலகில் நீண்ட காலம் வாழ்க வாழ்க நீர் வாழ்க என வாழ்த்தும் தாளாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள். கவிதை ஆக்கம் சி லிடியா தேவையீவு தமிழ் ஆசிரியர். நன்றி. ஆசிரியருக்கு கரங்களை தட்டி நாம் வாழ்த்து தெரிவிப்போம். இதனை முன்னாள் செயலாளர் ஐயா அவர்கள் மற்றும் தாளாளர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அளிப்பார்கள். அனைவரும் இங்கே போட்டோ எடுப்போம். ஒரே ஒரு வாழ்த்துரை தான் நம்முடைய துணை சபாநாயகர் மட்டும்தான். காலத்தை கருதி 2 நாட்களில் 4 செஷன் இருக்கு, அதனால எதுல வேணா அவங்களை வாழ்த்தலாம். இந்த பணிநிறைவு செய்தவர்கள் 2 நாட்களும் நம்மோடு இருக்கிறார்கள். ஆக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம் இவர்களை வாழ்த்தும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அன்புக்கும் மரியாதையுடைய துணை சபாநாயகர் வாழ்த்துவார்கள். அவரை தொடர்ந்து சிஓ அவர்கள் வாழ்த்துவார்கள். இவர்கள் சார்பாக திருமதி ஐடா அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலையில் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் 125வது ஆண்டு நிறைவு விழா. இந்த நிகழ்வு காலை முதல் நாளை வரை மிக சிறப்பான முறையில் அரங்கேறி அனைவரையும் மகிழ்வித்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவினை தலைமையேற்று வாழ்த்து வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சிறு வணிகத்துறை அமைச்சர் ஐயா அவர்களே, மற்றும் இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்து வழங்க தயார் நிலையில் இருக்கின்ற மதிப்பிற்க மரியாதைக்குரிய இப்பள்ளியில் படித்து இதே பள்ளியின் மூலம் உயர்ந்து இந்த தமிழகத்தை ஆண்டு வருகின்ற நபர்களின் முக்கிய நபராக காட்சியளிக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் ஐயா அவர்களே, மற்றும் இந்த பள்ளியினுடைய
தானாளர்களே, மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்து வாழ்த்திய திருவண்ணாமலை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மற்றும் குழந்தையுள்ள பெருந்தகைகளே, மாணவ செல்வர்களே, ஆசிரியர் சான்றவர்களே, சிறப்பு விருந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். அதாவது அரிது அரிது மாநிலராக பிறத்தல் அரிது, அரிது அரிது இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியது அதை விட அரிது, அரிது அரிது இந்த பள்ளியில் பணியாற்றி இப்படி ஒரு பாராட்டு பெறுவது இந்த தமிழகத்திலே மிக பெரிது. அதாவது டீச்சிங் இஸ் நாட் எ ஒர்க் பட் இட் இஸ் எ ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள். ஆசிரியர் என்பது அரப்பணி, அதிலே உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணித்துக் கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு இங்கு பயின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு சரியான ஒழுக்க நெறிமுறைகளை கொண்டு சென்று அவர்களை வழிநடத்தி இன்று பார்ப்போற்றுகின்ற அளவில் மாணவர்களை உயர்த்தி இருக்கின்ற இந்த உயர்ந்த உள்ளங்களை கல்வித்துறை வாழ்த்து வணங்குகிறது. இவர்களுக்கு கல்வித்துறை சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதாவது அல்ல அல்ல குறையாத செல்லும் கல்வி, அதை அள்ளி அள்ளி தருகிறோம் என்று சொல்லி இந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு அருமையான பள்ளி டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் அதாவது படிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கூட உண்டாயிருக்கு. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் இதே பள்ளியில் படிப்பதற்கான ஆசை கூட இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இத்தனை உயர்ந்த உள்ளங்கள் இங்கே வந்திருந்து இந்த மாணவ செல்வங்களை வாழ்த்துகின்ற வாய்ப்பு, இந்த ஆசிரியர் செம்மல்களை வாழ்த்துகின்ற வாய்ப்பு, இத்தனை பெரியவர்களை பார்க்கின்ற வாய்ப்பு, இந்த 120 ஆண்டு 100 ஆண்டுகளும் வாழ்க என்பார்கள், ஆனால் இங்கு வாழ்வது 125 ஆண்டுகள் நிறைவு. எனவே இங்கு மனதளவில் ஏற்பட்டுள்ளது நிறைவு. இந்த பள்ளிக்கு வரவே கூடாது குறைவே. இது சிறந்த பள்ளி என்பதற்கு இத்தனை அலுவலர்களும் உயர்ந்த உள்ளங்களும் வாழ்த்தியது சாட்சி. இது போன்ற பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற எல்லோருக்கும் ஆசை ஏற்படும். அப்படி பார்க்கும்போது மாணவர்கள் சொன்னால் அவங்களிடம் உள்ளது வறுமை, ஆனால் இது போன்ற பள்ளியில் படித்தால் கிடைக்கும் திறமை, இது இந்த பள்ளிக்கு இந்த பகுதிக்கும் கிடைத்த பெருமை. அதையும் கடந்து இந்த பள்ளியை 125 ஆண்டுகள் சொன்னால் பழமை வாய்ந்த பள்ளி, பார்க்கறதே பள்ளி அவ்வளவு தோட்டத்தில் பார்க்க செய்யிக்கலாம்ன்றதை கடந்து இருக்கணும். ஆனால் புதுப்பிக்கப்பட்டு 40 லட்சம் அளவில் புதுப்பிக்கப்பட்டு இதை இன்று ஒரு செங்கோட்டையாக உயர்த்தியிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கினுடைய மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை ஐயா அமைச்சர் ஐயா அவர்களுக்கு கல்வித்துறையின் சார்பில் நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பள்ளி அளவில் பார்க்கும்போது பழமை, இன்று பார்ப்பதற்கு இது புதுமை, ஆனால் இது கேட்பதற்கு இது இனிமை, இது இல்லவே இல்லை தனிமை, இது இங்கு உள்ள அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது பெருமை என்று சொல்லு. இன்று பணிநிறைவு பெறுகின்ற ஆசிரியர்கள் இவர்களை பற்றி பாராட்டு செய்திகள் அருமையாக வாசித்தார்கள். நாங்கள் எல்லாம் யோசித்தோம், ஆஹாய் இவர்கள் எல்லாம் பேசிப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. இங்கு பணிநிறைவு பெறுகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காமராஜ் சார் அவர்கள், சுமங்கல செல்வின் அவர்கள், சவுந்தரராஜன் அவர்கள், ஐடா புனிதவதி அவர்கள், ஆபிரகாம் போஸ் தினடியவர்கள், இவர்கள் வாழ்த்தி இந்த மாணவர்களை உயர்த்தியது ஒரு பெரிய இடமாக காட்சியளிக்கிறார்கள். அதுவும் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தால் கிடைக்கும் சிறப்பு, ஆனால் இவர்களாக கிடைக்கும் இந்த மாணவர்களுக்கு பொறுப்பு. ஆனால் இவர்கள் இல்லை, இவர்களிடத்தில் இல்லவே இல்லை வெறுப்பு என்று சொல்லி இந்த அருமையான ஆசிரியர் சான்றவர்கள் இந்த பள்ளி விட்டு செல்வது தான் எங்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் 60 வயசு என்பது சிஸ்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த மாணவர்களால் இந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது விஷ்டமாகி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட விஷ்டத்தையும் இப்படிப்பட்ட சிஸ்டத்தையும் அழித்துவிட்டு நீங்கள் பள்ளி விட்டு செல்லவில்லை, மீண்டும் பள்ளிக்கு வர வேண்டும். உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய அறிவுரைகளையும் மீண்டும் நம் பள்ளிக்கு தந்து இந்த மாணவர்களை மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் 100 ஆண்டு காலம் அல்ல 200 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இவருடைய குடும்பம் தழைக்க வேண்டும், ஆரோக்கியமாக திகழ வேண்டும், இவர்களால் அற்புதங்கள் மீண்டும் நிகழ வேண்டும் சொல்லி வாழ்த்த தயார் நிலையில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பிற்கு நம்முடைய ஐயா
ஐயா அவர்கள், சட்டப்பேரவை துணைத்தலைவர் ஐயா அவர்களுக்கு வாய்ப்பளித்த நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மிக சிறப்பான முக்கியமான நிகழ்வு நம் பள்ளிக்கு துணை சபாநாயகர் ஐயா வந்திருப்பதுதான். அவர் இன்று மட்டுமல்ல நாளைக்கும் அவர் தான் சிறப்பு விருந்தினர். ஏனென்றால் நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளியின் நூற்றாண்டை சிறப்பாக நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ரிச்சர்ட் பாஸ்கர் ஐயா அவர் நடத்திய பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் காலத்திலே நம்முடைய தமிழகத்தினுடைய பல்வேறு அமைச்சர்கள் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், மாண்புமிகு அன்பழகன் ஐயா அவர்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இவர்களை எல்லாரையும் இந்த பள்ளிக்கு அழைத்து வந்தது நம்முடைய சட்டப்பேரவையின் துணைத்தலைவர். அவரிடம் நான் சென்று பேசிய பொழுது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் பள்ளியில் இந்த சிவப்பு கட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காமர்ஸ் பிளாக்கினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த மேலே இருக்கிற அரங்கு மிகவும் பாழடைந்திருந்தது. அதை 10 லட்சம் ரூபாய் செலவிலே மிக அழகாக புதுப்பித்து அதை பிள்ளைகள் பயன்பாட்டிற்கென உடனடியாக ஒரே வாரத்தில் கடந்த 3-4 நாட்களிலேயே அந்த பணிகளை செய்து கொடுத்தால் மறக்க முடியாது. எப்பொழுதும் நம் பள்ளிக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் வந்தாரெல்லாம் பொறுமையாக முழுமையாக இருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரசிப்பார். நம் பள்ளியின் பாடல்களை எல்லாம் அவரும் பாடுவார். நம்மோடே நம்மில் ஒருவராக எப்பொழுதும் நம்மில் கலந்திருப்பவர் தான் அன்புக்குரிய ஐயா அவர்கள். அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த ஜெகதீஷ் பூஷன் மேல்நிலைப்பள்ளி 125வது ஆண்டு நிறைவிழாவுடைய இலக்கிய மன்றங்களின் நிறைவிழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழாவினுடைய வரவேற்பு பிரயாத்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் திருப்பா ஹூபர்ட் தனசுந்தரம் அவர்களே, வரவேற்பு நடனம் அமைத்த ஜெயம் ஷர்லி அவர்களே, சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணி இளஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்களே, மற்றும் ஒப்பந்தக்காரர் கோல்டு பிரபு அவர்களே, மெர்சி ஸ்டெல்லா கீதா கலை நிகழ்ச்சி வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற திருமதி நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் மேயர் அவர்களே, ராஜாங்கம் துணை மேயர் அவர்களே, ஸ்ரீதர் முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்களே, கலை நிகழ்ச்சி விஜயலட்சுமி அவர்களே, பரிசளித்து சென்றிருக்கிற ஜனாப் ஜமாலுதீன் அவர்களே, சாந்தி சுவர்ண மகள் விஜயகுமார் அவர்களே, மற்றும் பாராட்டு விழா பெற்றிருக்கின்ற பணி நிறைவு பெற்றிருக்கின்ற ஆசிரியர்கள் திரு காமராஜ் அவர்களே, திருமதி சுமங்கலா செல்வின் அவர்களே, சவுந்தரராஜன் திரு சவுந்தரராஜன் அவர்களே, திருமதி ஐடா புனிதபதி அவர்களே, திரு அப்ரஹாம் போஸ் கண்ணாடி அவர்களே, கலைநிகழ்ச்சியில் செல்வி மேரி பிரசன்னா அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர்களே, மாவட்ட கல்வி அலுவலர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் ரிச்சர்ட் பாஸ்கரன் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் எட்வின் பெர்கனேசன் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆல்பர்ட் அவர்களே, ஏற்புரையிருக்கின்ற திருமதி ஐடா புனிதபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பரமசுவம் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல முன்னாள் மாணவர்களே, ஆசிரியர்களே, பள்ளி மாணவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையிலே ஒரு முக்கிய இடத்தை வசிப்பது நமது தேசி மிஷன் மேல்நிலைப்பள்ளி. அதற்கு இன்றைக்கு 125 ஆண்டு காலம் ஆகிறது என்றால், அந்த 125 ஆண்டு காலத்திலே பல பேரை உருவாக்கிய ஒரு இடம்தான் நம்முடைய டேனிஷ் உயர்நிலைப்பள்ளி. கல்வியின் மூலமாக இன்றைக்கு டாக்டர்களாக, பொறியாளர்களாக, அரசியல் தலைவர்களாக, இப்படி எண்ணற்ற நிலைகளிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் அந்த கல்வி. அந்த கல்வியை டென்மார்க் நாட்டிலிருந்து வந்து முதன்முதலாக நம்முடைய திருவண்ணாமலையில் இந்த பள்ளியை துவக்கியது தான் நீங்கள் வடஆர்காடு மாவட்டத்திலே முதல் பள்ளி என்ற பெருமை நம்முடைய டேக்ஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு உண்டு. அப்பொழுது எல்லோரும் இங்கே தான் வந்து கல்வி கற்கக்கூடிய நிலைமை இருந்தது.
அப்படி இந்த பள்ளி இன்னைக்கு 125 ஆண்டுகளும் எப்படி கற்களால் அது ஒரு கோட்டை போல் கட்டி இருக்கிறார்களோ, அந்த டென்மார்க் நாட்டினர் அதே நிலையில் இன்றைக்கு வரை இந்த பள்ளி அப்படி ஒரு கற்கோட்டையாக இந்த பகுதியில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்களை இன்றைக்கு வாழ்க்கையிலே உயர்த்தி இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் இந்த பள்ளி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த பள்ளியுடைய பழைய மாணவராக பாவு சமூகம் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். இந்த பள்ளியிலே படித்த ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கவர்னராக இருந்தார்கள், மத்திய அமைச்சராக இருந்தார்கள். நான் இந்த பள்ளியிலே பழைய மாணவன் என்ற முறையிலே நான் அமைச்சராகவும் இன்றைக்கு துணை சபாநாயகராகவும் இருக்கிறேன் என்றால் இந்த பள்ளி அப்படி பல பேர் இந்த உருவாக்கி இருக்கிற விஞ்ஞானிகள் இவர்களெல்லாம் உருவாக்கி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற பள்ளி. இந்த பள்ளியிலே நான் காட் ஃபார் இந்தியா என்று கடவுளுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் என்றுதான் என்னுடைய மோனம் அதனுடைய குறிக்கோளே இருக்கிறது. அப்படி அந்த குறிக்கோளுடன் செயல்பட்ட பள்ளி இந்த 125 ஆண்டு காலமாக இந்த விழா கொண்டாடுவது உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்கள், 1வதிலிருந்து 12வது வரை இந்த பள்ளியிலே படித்தவன் என்ற முறையிலேயும் இந்த பள்ளியிலே படித்துதான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன் என்ற வகையிலும், கல்வியை விட ஒழுக்கம்தான் இந்த பள்ளியினுடைய முக்கிய குறிக்கோளாக, இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் எல்லோரும் இந்த உயர்ந்த நிலைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். ஆகவே அது இந்த பள்ளியினுடைய முக்கிய பணிகள். இன்றைக்கு வரை இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றவர்கள் எல்லாம் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பள்ளியிலே முன்னாள் முதல்வர் MGR அவர்கள் வந்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடந்த போது அவர்கள் 3 பேரும் இந்த மேடையிலே இருந்து அந்த 3 முதல்வர்கள் வந்த ஒரு பள்ளி என்றால் அது நம்ம டெய்லி ஃபிஷன் பள்ளி தான், வேற எந்த பள்ளியும் கிடையாது. அதற்கு பிறகு நாங்கள் தலைவர் கலைஞரை அழைத்து வந்து பாவசா அவர்கள் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் இந்த தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து இது போகக்கூடிய ஒரே பள்ளியாக நம்முடைய டெய்லி ஃபியூஷன் பள்ளி இருந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி இந்த பள்ளியினும் மென்மேலும் உயர வேண்டும், இந்த பள்ளியின் மூலமாக ஒரு கல்லூரி வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி கல்லூரியாக இந்த பள்ளிக்கு ஒரு கல்லூரி வரவதற்காக நாங்கள் எப்பொழுதும் இதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை அமைச்சரும் நானும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இங்கே படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலம் கல்வியிலே தான் இருக்கிறது. நல்ல முறையிலே படித்து நீங்களும் எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய சிறந்த தலைவர்களாக, சிறந்த விஞ்ஞானியாக, சிறந்த டாக்டராக, சிறந்த பொறியாளராக இப்படி எல்லா துறைகளிலும் உயர வேண்டும். ஏனென்றால் விழுப்புரத்தில் இருக்கின்ற சிறிய ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்த பிரதான் இன்னைக்கு சந்திராயன் 3 வந்து எப்போ சந்திரனில் இறக்குனார்னா ஒரு சாதாரண ஒரு பள்ளியில் படித்தவர். அந்த அவருடைய கல்விதான் இன்றைக்கு அவரை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. ஆகவே அந்த கல்வியத்தை பெறக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நல்ல முறையில் படித்து டேனிஷன் பள்ளிக்கு என்றைக்கும் பெருமையை சேர்த்து தர வேண்டும் என கேட்டு இந்த 125வது ஆண்டு கொண்டாடுகின்ற அந்த பள்ளிக்கு இதற்காக பாடுபட்ட தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் உள்ள நிர்வாகிகளுடைய அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவநீதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்பொழுது பணியிலிருந்து பெற்ற ஆசிரியர் சார்பாக திருமதி ஐடா புனிதவதி அவர்கள் நன்றி சொல்வார்கள். அதன் பிறகு நம்முடைய உதவி தலைவர் அவர்கள் ஜெபிக்க இந்த காலை நிகழ்வு நிறைவு பெறும். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற அரசியல் தலைவர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், திருச்சபையினுடைய பெரியோர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை இந்த நாளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக பணி ஓய்வு பெறுகின்ற எங்கள் 5 ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால்
இந்த கல்வி எங்களுக்கு கிடைத்திருக்காது. அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எங்கள் 5 ஆசிரியர்களுடன் பிறந்த உடன்பிறப்புகளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுக்கு இந்த பள்ளிகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பை கொடுத்த அந்த காலகட்டத்தில் இருந்த திருச்சபையினுடைய பேரவர்களுக்கு, பிஷப், செக்ரட்டரி மற்றும் கல்வி வாரிய தலைவர்கள் அனைவருக்கும் எங்கள் 5 பேரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த திருச்சபை பெரியோர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட நாங்கள் பணிபுரிந்த இந்த காலகட்டத்தில் தலைமை ஆசிரியர்களாய் பொறுப்பேற்று இந்த பள்ளியை வழிநடத்திய, எங்களை வழிநடத்திய ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை எங்கள் 5 பேரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற திருச்சபையினுடைய தலைவர்கள், இப்பொழுது இருக்கின்ற என்னுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மணிகள், ஒவ்வொருவருக்கும் எங்கள் 5 பேரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறவும் எங்கள் 5 பேருக்கும் மிக சிறப்பான முறையில் பணிநிறைவு பாராட்டை கொடுக்கவும் கடவுள் கருணை புரிந்துள்ளார். அவருக்காய் மீண்டும் ஆய் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். உதவி தலைவர் அவர்கள் முடிவு ஜெபம் இருப்பார்கள். பேராயர்கள் ஆசீர்வாதம் ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டுபடுகிறால் இதிலே கலிகோர்ந்து பகிர்கிடவோம். மகா உலகங்களில் வாசமாக இருக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியானே, இந்த மதியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதனால் ஆண்டவரே, எங்களுடைய ஆற்காடு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் சிறப்பாக ஆண்டவரே, கழிவு பணிகளே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சபடியாக செய்யப்படுகிற சிறப்பான பணிகள், ஊழியர்களின் விநாமத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நேரிசுஷன் மேல்நிலைப் பள்ளி திருவண்ணாமலையில் இன்றைக்கு 125 ஆண்டு நிறைவு விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த நாளில் உலகினுடைய குறிக்கோளாக கடவுளுக்கு இறைவனுக்காகவும் இந்தியாவுக்கு என்று சொல்கிற அந்த குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியானது அநேகருக்கு ஆண்டவரே குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கைப் போல அநேகருக்கு சுடர் வீசுகிற ஒரு தீபமாய் இந்த பள்ளியினை வைத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை ஆண்டவரே, இதனாலும் எங்களுடைய திருச்சபடைய பேராயர்கள், ஆயர் பெருமக்கள், திருச்சபடைய தலைமை ஆசிரியர்கள், உடன் 20 ஆசிரியர் பெருமக்கள், திருச்சபடைய விசுவாசிகள், அதே போல திருச்சபடைய ஒவ்வொரு தலைவர்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒருவர் அவர்கள் வழியாக வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியானது இன்றைக்கு இன்னும் இப்படிப்பட்ட அநேக 125 ஆண்டுகளை காணுகின்ற ஒரு பள்ளியாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பள்ளியாய், அநேகருக்கு கல்வி கண்களை இன்னும் அதிகமாய் புகட்டுகின்ற ஒரு பள்ளியாய் விளங்க ஆண்டவருக்கு ரூபாராட்டும்படியை ஆசிரமிக்கிறோம். இதில் ஆளுநர் ஆண்டவரே, 125 ஆண்டு நினைவு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற போது எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பிரசன்னங்களோடு எங்கள் பள்ளிகளோடும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், உடன் 20 ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகள், அதே போல முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், எல்லாரும் ஆலயங்களும் நாங்கள் அதிகமாக இணைக்கிறோம். அனைவரும் ஆண்டவர் ஆசிரியப்பராக ஆண்டவர் கொடுக்கிற கிருபையோடும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடும் தொடர்ந்து வழிநடத்துவராக, தொடர்ந்து இந்த பள்ளி இன்னும் அதிகமாய் வளரவும், இந்த பள்ளி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பள்ளியாய் விளங்கவும் கடவுள் கிருபாராட்டும்படியாக ஆச்சரிக்கிறோம். கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, உடைய ஆசீர்வாதங்களுக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். மேற்பரேசி உலக இருக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அருளாய்க்கும் நம் அனைவரோடும் 125 ஆண்டு நிறைவை நோக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்ற ட்ரீனிஸ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவண்ணாமலை, அனைத்து இந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து மக்களோடும் மனிதர்கள் அனைவரும் இன்னும் என்றும் சதா கல்வியை காப்பதாகும். ஆமென். இந்த நிகழ்வை வந்து சிறப்பித்த நம்முடைய சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பணி நிறைவு செய்தவங்களாம் ஸ்டேஜில் வந்து நின்று இந்த கெஸ்டோட ஒரே ஒரு போட்டோ. தனிப்பட்ட முறையில் செய்கிறவர்கள் கீழே அவங்க வந்த உடனே நீங்கள் அவர்களை கௌரவிக்கலாம். சரி.
வந்து நினைக்கணும். பிள்ளைகள் யாரும் கலையக்கூடாது, பிள்ளைகளுக்கு உணவு நாங்கள் சொல்லும் பொழுது தான் போனோம், கேர்ள்ஸ் போன பிறகு தான் பாய்ஸ் போனோம். நீங்கள் ஸ்டேஜில் நடைபெறுகிற நிகழ்ச்சி டான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்க